श्रीमा वेंकटनातार्य कविताकिक वेदार्यव मे में सदा हृति रामाजयापात्रग्यभूषण श्रीम्त्ंकनाथार्य वंदे वेदातिकं लक्ष्मीनाथ सरंभां नातयामल मध्यमां अस्मदाचार्यपर्यता वंदे गुरुपरम योणिमच्युत पद बुजयुक्मुक्क्म व्याम गसति तराय मे अस्मद्गुरोगवत सिन्धो मिश्रेभ्यो श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमुक्तिमीमहे யஸ்திரை கண்டே யாந்தி மங்களசூத்ரதாம் ஆழ்வான் ஆச்சாரியன் அனுகிரகம் நம்ம இந்த பஞ்சஸ்தவம் அப்படிங்கிறது ஆச்சரியமான ஸ்ரீசுக்திகள் கூறத்தாழ்வானுடையது அதை இருக்கோம் முதல்ல ஸ்ரீஸ்தவம் சேவிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ வைகுண்டஸ்தவம் ஆகிட்டுருக்கு நேற்றி அறுபத்தி மூணு அறுபத்தி நாலாவது ஸ்லோகம் அனுபவித்தோம் அதாவது பெருமாளுடைய அளவில்லாத ஐஸ்வர்யம் அளவில்லாத ஞானபல ஐஸ்வர்ய சக்தி தேஜஸ் அவருடைய ஆத்சல்யம் அவருடைய ஆச்சரியமான குணம் தயா குணம் அப்படின்னு அருளை கொண்டாடினார் இப்ப அறுபத்தி அஞ்சாவது ஸ்லோகம் அபிவாஞ்சசித்வம் தாத் விபவரூபகுணை முக்தி தத்தோஹி பரமம் தவசாமிய பாஹுஹு தாஸ்யமே வவிதுஷாம் பரமம் மதம் தத்தே அதாவது பெருமாள் முன்கூறி வந்துள்ளபடி அளவே இல்லாத ஐஸ்வர்யம் ஆச்சரியமான அழகான திவ்யமங்கள விக்கிரகம் அனந்த கோட்டி கல்யாண குண குணங்கள் இதெல்லாம் எதற்கு பெற்றிருக்கிறார்கள் எதற்கு அவர் இதெல்லாம் பெற்றிருக்கிறார் ஆச்சரியமான ஐஸ்வர்யம் அழகான திவ்ய மங்கள விக்கிரகம் அனந்த கோட்டி கல்யாண குணங்கள் இதெல்லாம் பெற்றிருப்பதற்கு காரணம் ஆசிரித்தர்கள் பக்தர்கள் பாகவதோத்தமர்கள் அனுபவிப்பதற்காக அது மட்டுமில்லாமல் ஸ்ரீவைகுண்டத்துல உன் ஸ்வரூபமான ஆனந்த ஸ்வரூபத்தையே அவர்கள் பெற வேண்டும் என்றால் நீ உன் திருவுள்ளத்தில் விரும்புகிறாய் நீ ஆசைப்படுகிறாய் அவர்கள் உன்னுடைய திவ்யாத்மஸ்வரூபத்தையும் உன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தையும் உன்னுடைய கல்யாண குணங்களையும் உன்னுடைய ஆனந்த ஸ்வரூபத்தையும் அவர்கள் அந்த அனுபவத்தை பெற்று ஆனந்திக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் உன் திருவள்ளத்தில் ஆக இவை எல்லாவற்றிலும் உன்னோடு ஒக்க உனக்கு ஈக்குவலா சாமியம் அவர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் அந்த ஆனந்தங்கிறது பரமானந்தம் பெருமாளுக்கு ஈக்குவலா அந்த ஆனந்தம் இருக்குமா அதான் அந்த சாயுஜ்யம் சாலோக்கியம் சாரூபியம் சாமிப்யம் அப்படின்னு சொல்றதுல அந்த ஆனந்தம் உன்னோடு ஒக்க சாமியம் அவர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய் வேதம் உணர்ந்தோர் வைதீகர்கள் வேதாந்திகள் இதை மோக்ஷம் என்று சொல்வார்கள் ஆனா ஆழ்வார்களும் நம்முடைய பூர்வாச்சாரியர்களும் அவர்கள் ஒரே குரலில் சொல்வது என்ன அப்படின்னா இந்த மோக்ஷம் என்கிறது அவனுடைய ஆனந்தத்தை அனுபவிக்கிறோங்கிறது ஒரு பட்சம் இருக்கட்டும் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் ஸ்ரீவைகுண்டத்தில் உன் நித்திய கைங்கரியம் பண்ணி உய்வதே மோட்சம் என்பது அவர்களுடைய சித்தாந்தம் ஏனென்றால் சேத்தனர்களுக்கு அங்கு உன்னோடு சாமியம் கிட்டினாலும் சம சம ஆனந்தம் கட்டினாலும் உன்னோடு நேர உன் பக்கத்தில் இருந்தாலும் அதே ரூபத்தை எடுத்து கொண்டாலும் ஒரே லோக்கத்தில் இருந்தாலும் அது ஒரு வரையற்றதாக இருக்காது நிரங்குஷமாக இருக்காது அதாவது பக்த பராதீனன் அவன் வந்து நீ பக்த பராதீனனாக இருந்தாலும் அவர்கள் உனக்காதீனர்கள் ஸ்ரீபதித்துவம் சிருஷ்டிகர்த்திருவம் தண்டதரத்துவம் மோக்ஷ இதெல்லாம் அவர்களுக்கு கிடையாது ஆக அந்த சுதந்திரமே இவர்களுக்கு இவர்களுக்கு அப்படி அவர்களுக்கு அது கட்டாகி போய்விடும் ஆனால் எம்பெருமான் பக்கத்தில் இருக்கிற கைங்கரியமும் அவ்வளவு ஆனந்தம் சகல சுதந்திரமும் உள்ளதல்லையா அப்படின்னு கூறத்தாழ்வான் ஒரு ஆர்கியூ பண்ற அதாவது தன்னுடைய பாயிண்ட்டை சொல்ல வருகிறார் அதாவது நம்ம நமக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிச்சி போச்சு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அவளோட அப்படின்னா அவளுக்கு எத்தனை விதமான கைங்கரியமும் செய்வோம் என்ன ஆவாசை ஆசைப்பட்டாலும் என்ன ஆவா திருவுள்ளத்தில் இருந்தாலும் அதை செய்வோம் ஆனால் சாமியமேவ பஜதாம் அபிவான் சசித்வம் தற்சாத் விபவரூப குண ஸ்வதியேகி முக்தி தத்தோகி பரமம் தவ சாமியமாகு தாசியமேவ விதுஷாம் பரமம் மதம் தத்து அப்படிங்கிறார் பஜதாம் பத்துடை அடியவர்களுக்கு தத் சாத் கிருத்தைஹி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட துவதியைகி தேவரீருடைய விபவ ரூப குணைகி ஐஸ்வர்யம் திருமேனி திருக்கல்யாண குணங்கள் இவைகளால் சாமியமேவ அவர்களோடு அவர்களுக்கு உம்மோடு ஒத்த நிலை உம்மோடு ஈக்குவலாக இருக்கிற நிலை அபிவாஞ்சசி தேவரில் திருவுள்ளப்படுகிறீர் ததகி ஆகையினாலேயே தவ பரமம் சாமியம் உம்மோடு நெருக்கமான ஒரு ஒற்றுமையை முக்தி ஆகுகு மோட்சம் என்று வேதமறிந்த பாகவதர்கள் கூறுகின்றனர் அப்படி உம்மோடு நெருக்கமான இருக்கும் ஒற்றுமை அப்படி உம்மோடு திருக்கல்யாண குணங்களை அனுபவிப்பது உம்மோடு ஒக்க நிற்பது இதெல்லாம் தத் இத்தகைய மோக்ஷம் தொத்தாசியமேவ விதுஷாம் பரமம் மதம் அதைவிட இத்தகைய மோட்சம் உனக்கு பணி செய்வதே என்று முற்றுணர்ந்த ஆழ்வார் ஆச்சாரியர்களின் பரமம் மதம் மிக உயர்ந்த மதம் மிக உயர்ந்த கொள்கை மோட்சம் என்பது எத்தகையது அப்படின்னா ஒரு தேசத்தில் சென்று ஒரு இடத்திற்கு சென்று எம்பெருமானை குண விபூதிகளுடன் அவனுடைய அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தையும் திவ்யாத்மஸ்வரூபத்தையும் அனுபவித்து கொண்டே அவனுக்கு தொண்டு பூண்டு வாழ்வதே என்பதாய் கொண்டு எம்பெருமானை ஒத்த நிலையை குணம் விபூதி முதலியவற்றிலும் போகத்திலும் அடைவதே என்று ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சான்றுகளைக் கொண்டு சாஸ்திரத்தைக் கொண்டு உபனிஷத் வார்த்தைகளை கொண்டு அறுதியிட்டனர் உறுதியாகக் கூறினர் அதனால்தான் இங்கே நிரஞ்சன பரவம் சாமிய முப்பைத்தி என்பது ஸ்ருதியினோட பொருள் அதை அப்படியே எடுக்கிறார் நிரஞ்சன பரமம் சாமியமு பைத்தி மம சாதர்மியமாகதாக என்று பகவானும் போகமாத்திர சாமியலிங்காச்ச என்று வியாச பகவானும் பிரம்மசூத்திரத்தில் அருளி செய்தனர் சரியே இதை தொண்டு செய்வதுதான் மோட்சம் என்று எப்படி சொல்வது அதற்கு இந்த ஸ்லோகத்தில் பதிலளி அருளுகிறார் சுவாமி குரத்தாழ்வான் சுவாமி அதமீசிகம் சரணாகதி தீபிகையில் நாற்பதாவது ஸ்லோகத்தில் துவச்சேஷவத்தியனுமிதைர் ஆவிர் சித்தனஸ்வரூபே தொல்லட்சணு போகமாத்திரே சாமியம் பஜந்தி பரமம் பத்த இதையே எடுக்கிறார் ஏ பகவானே சம்சாரத்திலிருந்து விடுபட்டவர்களாகிய முக்தர்கள் முாத்மாக்கள்ேவரருடைய கைங்கரிய விறத்திக்கு அனுகுணமாக அபகத பாப்மத்துவம் முதலிய குணங்களோடு கூடியிருக்கிற அதாவது அபகத பாப்பந்தான் பசி தூக்கம் கோபம் தாபம் எதுவுமே இல்லாமல் வேறுபடாமல் இருக்கிற அந்த முக்த முக்த ஆத்மஸ்வரூபமானது தேவரருடைய கைங்கரிய விற்பிக்கு அனுகுணமாக அப்படி விளங்கி கொண்டிருக்கையில் தொல் ஜெகத்காரணத்துவம் மோட்சமளித்தல் திருமகளுக்கு நாயகனாயிருத்தல் இருத்தல் இதெல்லாம் தேவரீருடைய ஒரு ஒரு ஹால்மார்க் ஒரு ஐடென்டிட்டி ஒரு இலக்கணங்கள் நியதேஷு அப்பி தேவரீருக்கு அது அசாதாரணமாக இருந்தாலும் போக மாத்திரே பிரம்மா அனுபவத்தை பிரம்மானுபவத்தை பிரம்மானந்தத்தை அந்த பரிபூர்ண அனுபவத்தை அனுபவிக்கும் விஷயத்தில் மாத்திரம் பவதா பரமம் சாமியம் பஜந்தி தேவரீருடன் நெருங்கியதான சமானத்துவத்தை அவர்கள் அடைகிறார்கள் என்று தெரிவிக்கிறார் சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிகால இப்படி அருளியதால் முக்தாத்மானோபி சிவாகா என்று முக்தியில் சுவாதந்திரியம் கொள்ளும் போஜராஜனின் மதமும் தவறு என்று கூறுகிறார் இங்கு போஜராஜன் மதம் என்ன சொல்றது முக்தியில் முக்தாத்மாவுக்கு சுவாத்திரியம் அவனுக்கு ஒரு ஃப்ரீடம் ஒரு இண்டிபெண்டன்ட் அனுபவம் ஆனந்தம் எல்லா அவனுக்கு அப்படியே பெருமாளுக்கு ஈக்குவலாக ஆயிட்டான் அப்படின்னு ஆனால் குணைதாஸ்ய வால்மீகி சொல்கிறார் அகம் சர்வம் கரிஷியாமி வால்மீகி பகவான் கைங்கரியமே பரம புருஷார்த்தம் என்று லக்ஷ்மணன் வாயிலாக வெளியிட்டார் தாசோகம் கோசலேந்திரஸ்ய திருவடியின் திருவாக்கு லோகநாதஸ்ய ராமசிய சகா தாசோஸ்மி ராவணா சுக்ரீவன் மகாராஜாவோட வாக்கு இப்படி சோகம் அதாவது அகம் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அத்வைதிகள் சொல்லுவான் சோகம் நான் தான் அவன் அப்படின்னு அத்வைதிகள் சொல்லுவான் அதை வந்து நம்ம முன்னாடி தா சேக்கணும் சோகம் அது நம்மளுடைய சித்தாந்தம் தாசன் அடியேன் அடியேன் தாசன் அப்படின்னு தெரிவிப்பது அதே அவ என்ன சொல்லுவாளா சதா சோகம் எப்பொழுதும் சஹா அகம் நான் தான் அவன் அஹம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அவா சொல்லலாம் சதாசோகம் நம்ம தாசதாசோகம் எப்படின்னு சொல்லலாம் சேஷத்வம் அச்சேனத்தம் பிரதி அச்சேதனப்பி சாத் தாசத் பிரத்யேவியோக ததைவ லோகவியவரத் அப்படின்னு பாஷத்துல சுவாமி தேசிகன் ரத்ன பாஷ்யத்துல தெரிவிக்கிறான் அதாவது தாசிய விற்பியே சிறந்தது யம் இருந்ததுனா அது ஆப்பை பிடுங்கின குரங்கின் சுவாதந்தயம் மாதிரி ஆயிடும் ஒரு ஒரு ஆப்பு ஒன்று போட்டு அந்த ரெண்டு கட்டைக்கு நடுவில் அடிச்சிருக்கா அதை போய் குரங்கு அதை இடிச்சு இடிச்சு அதுல மாட்டின்னு அது மாதிரி ஆயிடக்கூடாது சுவாதந்திரயம் வந்து தாசவருத்தியை கடைப்பிடித்த ஆஞ்சநேயர் சுக்ரீவ மகாராஜா அவர்கள் நிலை உயும் வழி அதுதான் சுவாமி தேசிகனும் இங்கே தெரிவிக்க தெரிவிக்கிறார் ஸ்வந்திரம் சுகஹேத்து சாத் இது சேத் ந கதம் சுகசாலி சாத் கீழோன் பாட்டி ச வானர எல்லா சுவாமி அழகாக தெரிவிக்கிறார் ஹரிதாசஸ் ராஜர்ஷை முனி பாஷிதம் தாசோகம் கோசலேந்திரஸ் இத்தியாதி சம்வாத பிட்சதி என்று அருளி செய்து விளக்குகிறார் சுவாமி தேசிகன் அதுதான் இங்கேயும் தெரிவிக்கிறது இப்படி அழகாக ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பூர்வாச்சாரியர்கள் ஒருமிடராக ஒரு குரலாக சொல்வது என்னவென்றால் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழுவிலா அடிமை செய்வதுதான் மோக்ஷம் ஸ்ரீ வைகுண்டத்தில் உன் நித்திய கைங்கரியம் பண்ணி உய்வதே மோட்சம் அங்கு பரிபூர்ண பிரம்மானுபவத்தை சாலோக்கியம் சாரூபியம் சாமிப்பயம் சாயுஜ்யம் இதெல்லாம் அனுபவித்துக்கொண்டு அவனுக்கு கைங்கரியம் செய்வதே மோட்சம் சேத்தனருக்கு அங்கு உன்னோடு சாமியம் கிட்டினாலும் அது ஸ்ரீபதித்துவம் சிருஷ்டிகர்த்திருவம் தண்டதரத்துவம் மோட்ச ஆகியவை இவர்களுக்கு இராது ஆகவே அந்த சுதந்திரமே இவர்களுக்கு கட்டாகி போய்விடும் அதனால் எம்பெருமான் பக்கலில் கைங்கரியமோ சகல சுவதந்திரமோ எப்பவும் உள்ளதில்லையா என்று தெரிவிக்கிறார் சுவாமி அடியா அடுத்த ஸ்லோகம் தத்வைததாஸ்து கதமோ யமஹோஸ்வபாவः யாவான் யதா விகுத் தகுணோ பஜதே பவந்தம் தாவான் ததாவிதகுண தததீனவிருத்தி சம்ஸ்லிஷ்யசித்வமிகேன சமான தர்மா இது இன்னும் ஆச்சரியமான விஷயம் அதாவது சரி எல்லாம் கரெக்டு ஆனால் எம்பெருமான் நமக்கு நம்மளை அவருக்கு ஈக்குவலாக நம்மளை அங்கே சீவை குண்டத்தை ஏற்படுத்துகிறார் அவருக்கு ஈக்குவலாக நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறார் கொடுக்குகிறார் அவர் சர்வேஸ்வரன் அப்படி இருப்பும் அவர் அப்படி இருக்கும்போது அந்த கீழ் சொன்ன சௌஷீல்யத்தை இங்கு அனுபவிக்கிறார் அதாவது எளிமை அந்த சௌ சௌலபிய சௌஷீல்யத்தை போல ஒரு ஆச்சரியமான விஷயம் கிடையாது அந்த சௌஷீல்யத்தை இங்கு ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார் சுவாமி அதாவது இங்கே வந்து அம்மான் அழிப்பிறான் அவன் எவ்விடத்தான் யானார் என்று அவர்கள் அகன்று விடுவார்களோ என்று பயப்படுகிறாராம் பெருமாள் அதனால் எம்பெருமான் பயந்து தமது ஸ்வரூப ஸ்வபாவங்களை மறைத்து கொண்டு எதி மனுஜனிரஸ்வாம் லீலையா துல்லிய விர்தேகே என்று பராசரப்பட்ட தெரிவித்தபடி மிக்க எளியவனாய் சாமானிய மனிதர்களாய் ஆத்மா நாம் மனுஷம் மண்யே ராமம் தசரதாத்மஜம் நாம் மனுஷன் ராமன் தசரதனோட பிள்ளை என்று தாமும் ஒருவர் போல் எம்பிரான் தோற்றமளிக்கிறார் இதை கண்டு நம்மில் இவரும் ஒருவர் என்ற எண்ணம் வந்து அவர்கள் அடைவது ஒன்றே தமது பேராக எண்ணுகிறார் அவர் இவெல்லாம் நம்மளை சேர்ந்த நீ வந்து எங்களை சேர்ந்தவன் அப்படின்னு கோபிகர்களும் கோபர்களும் அவ வந்து சொல்றதே இவருக்கு அவ்வளவு பிடிக்குமா பெருமாள் பாதிப்பது தன் அடியார் தமக்கொத்த நிலைமையை எய்துவதை விட தன் அடியார் மோக்ஷத்துக்கு வந்து தமக்கு ஈக்குவலாவதை விட விஷயம் அறிந்தவர்கள் ஞானிகளான ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அவ என்ன சொல்றா அவனுக்கு அதை பக்தருக்கு அனைத்தையும் அதீனமாக்கியது இருக்கட்டும் உபாசகனுக்கு அந்த பக்தனுக்கு அனுபாவியனா இருக்கிற அவனுக்கு பிடித்தவனாக அவனுக்கு ஈக்குவலா வந்து அவன் கீழ் கீழே இறங்கி வந்து உன் வாச்சல்ய சௌசீல்யாதி குணைகளை நான் என்னவென்று எப்படி வர்ணிப்பது அப்படின்னு கேட்கிறார் உன்னுடைய சௌசீல்ய நீர்மை குணம் இங்கு பேசப்படுகிறது இவ்வாறு உனது ஸ்வரூபம் உள்பட அனைத்தையும் உன் ஆசிரிதர்கள் பக்தர்களுக்கு நீ வழங்கி விடுவதே இருக்கட்டும் மோக்ஷத்தில் ஆனால் விட அற்புதமான உன்னை இங்கே அனுபவிக்கிறேன் நான் உன்னை உபாசிக்கிற ஒருவன் உன்னை உனக்கு பக்தன் அனந்த கோழி கல்யாண குணங்களில் எந்த ஒரு குணத்தோடும் மற்றும் ரூபஸ்வரூபாதிகளோட உன்னை உபாசனை பண்ணுகிறானோ அந்த ஒரு குணத்தோடு அந்த ரூப நீ அவனுக்கு கிடைக்கிறாய் குட்டி பயனாக குட்டி குழந்தையாக சலங்கை கட்டின் அவ வந்து கான்டெம்ப்ளேட் பண்ண அப்படியே நீ வருகிறாய் அளவுக்கு உட்பட்ட அவனது ஞானத்தால் அளவே இல்லாத உன் ரூப ஸ்வரூப குணாதிகளில் ஒரு திவலை ஒரு சின்ன டிராப்லெட்டை அனுபவித்த அவனுக்கு அவனது பக்திக்கு ஏற்படி அவனது உபாசனைக்கு ஏற்றபடி நீ இறங்கி வந்து அவனுடனே ஒன்றி கலந்து நீரும் நீரும் போல பரிமாறி நின்று அவன் புரிந்து கொண்டு அனுபவிக்கும்படியான ஒரு நடைமுறை காரியங்களோடு அதே மாதிரி ரெண்டு விரல் நடுவில் ஊருகாக வச்சுட்டு தயிர் சாதம் சாப்பிட்டு அவனுக்கு உள்ள சிறு சிறு சிறப்புகளோடு அவனுக்கு சமமாகவே ஆகி அவன மாதிரியே நீயும் ஆடலாம் மாடெல்லாம் மேய்ச்சுண்டு அவன் அவளை மாதிரியே நீயும் வீட்டு வீடுகள்லாம் போய் திருடிண்டு இவ்வாறு உத்தமத்தமனான நீ புருஷோத்தமனான நீ கர்ம கர்ம வசப்படாமல் இருந்தாலும் உன்னை சரணடைந்தான் என்ற காரணத்துக்காக அந்த சேத்தனனுக்கு உன்னோடு வத்த ஈக்குவல் ஈக்குவாலிட்டியை கொடுக்கிறாய அவன் எவ்வளவு கர்மா பண்ணி எவ்வளவு பாப்பங்கள் பண்ணியிருக்கிறான் மூட்டை மூட்டையா பண்ணியிருக்கிறான் அந்த சேத்தனனுக்கு உன்னோடு வத்த சாமியத்தை கொடுக்கிறாய அந்த சேத்தனனுக்கு அவனாகவே நீ மாறி இந்த அவதாரம் எடுத்து இந்த நீர்மையை இந்த சௌசீல்யத்தை என்னவென்று சொல்வது ஆச்சரியத்திலேயே இது மிகப்பெரிய ஆச்சரியம் இல்லையா அப்படின்னு நம்மில் இவரும் ஒருவர் அப்படின்னு அவன் நினைக்கிற அளவுக்கு நீ வந்து அவர்களோடு கலந்து விடுகிறாயே அதுவும் அகம்போ பாந்தவோ ஜாத்தகா ஆத்மா நாம் மனுஷம் மண்யே ராமம் தசரதாத்மஜம் என்று பேசி தமது பரத்துவத்தை அழிய மாறி விளங்கும்படி இருப்பதை தெரிவிக்கிறார் ஆழ்வான் மகதாமபி நிஷ்கம்யா மனுஷ்யத் மதிஸ்துவயி அப்படின்னு யாதவாபிதத்தில் வேதாந்த தேசிக்கினே தெரிவிக்கிறார் பக்தியா மாமபி ஜானாதி யாவான் எச்சாஸ்மி தத்வத்தகா என்று பகவானே கூறிய நிலை எங்கே இப்படி சௌசீல்யத்தால் அமைத்து கொண்ட நிலை எங்கே அதுவும் எவ்வளவு ஆச்சரியமா யார் எந்த குணங்களுடன் எம்பெருமான எந்த வித்தியையில் எப்படி உபாசிக்கிறானோ அவனுக்கு அதே குணங்களுடன் முக்தியிலும் சேவை சாதிக்கிறான் எம்பெருமான் என்பது ஸ்ரீபாஷ்யத்தில் தெரிவிக்கிறார் அவர் பாஷ்யக்காரர் ஆனால் மற்றைய குணங்கள் பகவானுக்கு இருப்பவை இல்லை என்பது ஆகாது இங்கு இவன் அதை உபாசிக்கும் போது அவன் அவன் எந்த குணத்தில் உபாசிக்கிறானோ அதே குணத்தில் வந்து தெரிவிக்கிறான் சோ இந்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தெரிவிப்பது கீழே சொன்னது அப்படி இருக்கட்டும் இந்த ஆச்சரியத்தை என்னன்னு சொல்வது இதென்ன அபூர்வ சுவாவம் உனக்கு ஒரு சேத்தனன் எத்தகையவனாய் உன் எந்த குணங்களை உபாசியமாக தேர்ந்தெடுத்து எந்த அளவுக்கு உபாசிக்கிறானோ நீ அவனுக்கு அதே அளவில் அந்த குணங்களை ஆவி ஆவிஷ்கரித்து கொண்டு அவனுக்கு அதீனமாக அவனுக்கு அவன் சொல்படி கேட்டுக்கொண்டு ஒரு குட்டி சாலி கிராமமாக அவன் ஆற்றுல எழுந்து அந்த நட அவனுக்கு அவன் எப்படி ஒரு ஒரு அனுஷ்டானம் பியூரா கூட இல்லாம அவன் பண்ணுகிற திருவாராதனத்தை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு அதீனமான நடைமுறையையும் மேற்கொண்டு அவனோடு ஒத்த சிறப்புகளுடன் அவனுடன் கலந்து பரிமாறிக் பரிமாறிக்கொள்கிறாய இது என்ன தன்மை பெருமாள் தன் பக்தன் தன்னை விட்டு அகன்று விடுவானோ என்று கலங்குவானாம் அவனுடன் நீருடன் நீர் கலப்பது போல சமானமாக கலந்து பரிமாறுவானாம் இதை சீலகுணம் சௌசீல்யம் நீர்மை என்றெல்லாம் கூறுவர் இந்த பகவத்குணம் அபூர்வமான தான் புரிந்து கொள்ள முடியும் அதுவும் பாக்கிய சித்தாந்திகள் அதை உணரவே முடியாது அதை வேதத்தை இஷ்டத்துக்கு புரிஞ்சுண்டு அப்படி இருப்பவர்கள் உணர முடியாது சௌலபியத்திலிருந்து இதை வேறுபடுத்தி உணர வேண்டி இருக்க வேண்டும் தற்கிரு நியாயம்னு பாஷ்யத்தில் சொல்கிற மாதிரி யார் எந்த குணங்களுடன் எம்பெருமானை அந்த வி எந்த வித்தியையில் எப்படி உபாசிக்கிறானோ அவனுக்கு அதே குணங்களுடன் முக்தியில் சேவை சாதிக்கிறான் என்கிறான் இரகசியத்யசாரத்திலையும் உபாய விபாக அதிகாரத்தில் விவரிக்கையில் உபாசிக்கப்பட்ட குணங்களில் பரமபதத்திலும் அந்த அனுபவம் கிடைக்கும் நம்ம சௌலபிய சௌசீல்யத்தையே அனுபவிச்சுன்றதுமான பரம பரமபதத்தில் கூட சௌலபிய சௌசீல்யத்தை தான் அவனை அனுபவிக்கிற மாதிரி நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரான் மற்ற குணங்களின் அனுபவம் இல்லை என்று பொருள் இல்லை இங்கு அது வந்து நமக்கு பிடிச்சிருக்குன்னு அவர் அதை நமக்கு காமிப்பாராம் இப்படி ரொம்ப ஆச்சரியமா இதை இங்கு தெரிவிக்கிறது தெரிவிப்பதுதான் அழகு பதினெட்டாவது ஸ்லோகத்துல சரணாகதி தீபிகாலே இதையே தான் தெரிவிக்கிறார் சௌஷீல்யம் மகதோமந்தை சக நீரந்திர சம்ஸ்லேஷகா என்று சித்த சொல்றது கத்திய உரையில் சுவாமி இதை தெரிவிக்கிறார் திரும திருமங்கை மன்னன் சொன்னது என்னன்னா ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிறங்கி திறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து வாத்த மாமகன் மர்க்கடம் விலங்கு மற்றோர் ஜாதி ஒன்றிந்திலை என்று உருகி எனக்கும் அத்தகைய நீர்மை காட்ட வேணும் என்று பாதிக்கிறார் திருமங்கை ஆழ்வார் இதை அனுபவிக்கையில் சுவாமி தேசிகன் சொல்வது உன் பெருமையின் எல்லையை அறிந்தவன் இனிதான் பிறக்க வேண்டும் என்கிறார் அதாவது ஸ்லோக அந்த பாஷ்யம் ஸ்லோக பா ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்திலையும் அதை தெரிவிக்கிறான் நம்பவியலாத குண பெருமை அப்படி சௌஷீல்ய சௌலபிய அந்த குணம் எம்பெருமான் எல்லாரையும் விட மிகப்பெரியவன் அப்படிப்பட்டவன் அவனுடைய தன் பெருமையை பாராமல் மிகவும் நீச்சர்களான வேடர்களோடும் வானரங்களோடும் இடையர்களோடும் நெருங்கி பழகினான் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழை மான் வ மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்றொழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கொழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்து இருந்திட ஆழிவண்ணா நின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானேன் பெரிய திருமொழியில் சொல்ற அந்த ஆச்சரியமான குணம் ஜாதி தொழில் அறிவு யாவற்றாலும் நீச்சன் குகன் அவனுடைய பக்தி மாத்திரத்தைக் கொண்டு அவனுடைய பிரீத்தியைக் கொண்டு அன்பைக் கொண்டு ஸ்ரீராமன் அவனை கட்டி அணைத்து குகனோடும் ஐவரானோம் என்று வியக்கிறார் அதை வியக்கிறார் திருமங்கை மன்னன் சுவாமி நம்மாழ்வார் தம்மை நீச்சராக எண்ணி என் விஷயத்தில் எம்பெருமான் கிருப்பை பண்ணினான் என்றால் யாருக்குத்தான் கிருப்பை பண்ண மாட்டான் யானார் நான் மிகவும் நீசன் நித்ய சம்சாரிகளுக்குள் மிகவும் கடையன் இப்படிப்பட்ட என்னிடம் அன்பு செய்தவன் அம்மான் அழிப்பினான் சர்வேஸ்வரன் தன் கையில் சக்கரம் கொண்டு இந்த அழகை நித்திய காட்டிக் காட்டிக்கொண்டிருப்பவன் இப்படி மிகப்பெரியவனான சர்வேஸ்வரன் இப்படி மிக நீச்சனான என் மீது கிருப்பை செய்கிறானே எம்மா பாவியர்க்கும் விதி வாய்க்கின்றது வாய்க்கும் கண்டீர் என்கிறார் எப்படிப்பட்ட மகாபாபியாயிருந்தும் அவனும் பகவானுடைய கிருப்பையிலிருந்து விலகி இருக்க முடியாது மிக தாழ்ந்தவர்களிடத்திலும் தானே வந்து பழகுபவன் அவன் இப்படிப்பட்ட அவனுடைய சௌசீல்யத்தை பாருங்கோள் என்கிறார் அம்மா ஆழிப்பிறான் அவனை விடத்தான் யானார் நித்திய பழகி அவர்களுக்கு தன் அழகை காட்டிக் கொண்டிருக்கும் சர்வேஸ்வரன் எங்கே அதி நீச்சர்களான நாம் எங்கே என்று ஒருவரும் அஞ்ச வேண்டாம் என எம்மா பாவியர்க்கும் விதி வாய்க்கின்ற வாய்க்கும் கண்டி சுவாமி நம்ம நம்மாழ்வார் அருளி செய்கிறார் அதனால அப்படி அந்த குகனுடனும் விபீஷணனுடன் அத் அது இல்லாம அந்த வானரங்களுடனும் இடையர்களோடும் கலந்தவன் அவன் இப்படி அர்ஜுனனோடு தேரோட்டியாயும் தூதனாவும் கிருஷ்ணன் கொள்ளவில்லையா ஆக எம்பெருமானிடத்தில் நமக்கு மகாவிஸ்வாசத்தை உண்டு பண்ணி அவனை ஆசிரியிக்கும்படி நம்மை செய்கிறது இந்த ஆச்சரியமான சௌஷீல்ய குணம் அடியேன் ആചാര്യൻ ത്രിവടികളെ ശരണം കവിതാർക്കിക സിംഹായ കല്യാണ കളയാണുശാലിന് ശ്രീമത്തെ വെങ്കടേശാ വേദാന്തുരവേ നമ ധന്യോസ്മേ ആഡിയൻ